வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் புதிய உச்சமாக கொரோனாவுக்கு ஒரே நாளில் 32 பேர் உயிரிழந்துள்ளனர். 1961 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளது மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. புதுவையில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவது குறித்து துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார். உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் இன்று செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் கூறுகையில், கண்கூட பார்த்தேன், சிகிச்சை பெறவங்க மத்தியில் மறைத்தவங்களுடைய பிணமும் சிகிச்சை பெறவங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் வசதி இல்லாதவங்களும் உயிருக்கு போராடி கொண்டிருந்த அவலை நிலையை பார்த்துட்டு தான் அதை நான் வந்து நேற்று சில தகவலாக சொல்லியிருந்தேன். ஆனால் இதை வந்து நான் விளம்பரத்துக்கு செய்கிறேன்ற ஒரு அறவாக்கத்தனமாக இந்த சாமிநாதன் என்ற பிஜேபி பொறுப்பாளர் கூறியிருப்பது வேதனை அளிக்கிறது. ஏன்னா மக்களுக்கு நல்லது செய்யாட்டாலும் அவங்க வந்து இப்படிப்பட்ட கேளமான நிலையை புதுச்சேரியில் நடக்கிறத கண்டுக்காமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 18 முதல் 45 வயது உட்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போடும் திட்டத்தை விரைவுபடுத்த வேண்டும் என புதுவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி கதிர் கிராமத்தில் உள்ள இந்திரா காந்தி அரசு கோவிட் மருத்துவமனைக்கு நேரில் சென்று ஆய்வு செய்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை கொரோனா நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து கிழமை நீதிமன்றங்களின் பணிகளும் மறு உத்தரவு வரும் வரை நிறுத்தி வைப்பு என சென்னை உச்சநீதிமன்ற தலைமை பதிவாளர் தனபால் அறிவிப்பு. புதுவைக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து தருவதாக பிரதமர் உறுதியளித்துள்ளார் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தகவல் தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பு பணிகளில் துணைநிலை ஆளுநர் ஆய்வால் ஒரு பயனும் இல்லை என புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள டிஆர் பட்டினத்தில் வசித்து வந்த கணவன் மனைவி இருவரும் கொரோனாவால் அடுத்தடுத்து உயிரிழந்தது அப்பகுதியை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் என் ரங்கசாமி அவர்கள் கடந்த சில நாட்களாக சென்னை தனியார் மருத்துவமனையில் நோய் தொற்று காரணமாக சிகிச்சை பெற்று வந்தார். தற்போது சிகிச்சை நல்ல முறையில் முடிந்த நிலையில் இன்று அவர் புதுவை திரும்பினார். புதுச்சேரி மணவெளி திரௌபதி அம்மன் கோவில் நள்ளிரவில் மர்ம நபர்கள் உண்டியலை உடைத்து கொள்ளை, போலீசார் தீவிர விசாரணை. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் கொரோனாவால் இறந்த பெண்மணியின் உடல் உடனடியாக அகற்றப்படாததால் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கதிர் கிராமம் அரசு மருத்துவக் கல்லூரியில் ஆக்சிஜன் படுக்கைகளை அதிகப்படுத்த பைப் லைன் அமைக்கும் பணி தீவிரம் என சுகாதாரத்துறை செயலர் அருண் தெரிவித்துள்ளார். இன்று புதுச்சேரி திரும்பும் முதல்வர் ரங்கசாமி தனது வீட்டில் ஒரு வாரம் தனிமைப்படுத்திக் கொள்ள முடிவு செய்துள்ளார். புதுச்சேரி பெரிய மார்க்கெட் தற்காலிக இடமாற்றம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் உத்தரவை வியாபாரிகள் ஏற்க மறுத்தனர். புதுச்சேரியில் சிவப்பு அட்டைதாரர்களுக்கு நாளை முதல் இலவச அரிசி என குடிமைப் பொருள் வழங்கல் துறை தகவல். அரசு மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தினமும் கொரோனா தடுப்பூசி போடப்படுகிறது என சுகாதாரத்துறை செயலர் அருண் தகவல். புதுவையில் இன்றைய வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் ₹4,515 வெள்ளி 1 கிராம் ₹76.60 விற்கப்படுகின்றது. பெட்ரோல் 1 லிட்டர் ₹92.82 டீசல் 1 லிட்டர் ₹86.68 விற்கப்படுகின்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.